Water is the basis of everything. So the only way by which we can live is by circulating it. That's called hydrological cycle. That cycle is what is rain. Rain gets harvested by itself. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், பேசாம இருந்தா போறோம். பட் நம்மளால தான் பேசாம இருக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். June 2001, our late Chief Minister Jayalalitha came to power. So as soon as she came, she appointed a lady, Santha Sheela Nair, who was an IAS, as the Water Supply Secretary. So this was the first time that a political party had embraced the idea of water harvesting and rainwater harvesting. For people like me, it was a wonderful opportunity. One of the first issues that stared me in the face was the relative insufficiency of water. So within 3 to 4 months, you had this huge amount of water which leads to a flood and wastage of water and overflow into the sea. And again, at the time of the summer, you are short of water. So that is the problem. Now, Chennai's water comes from 4 areas. In that, they say Red Hills, Solavaram, Chembarambakkam, பூண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த நாலு தான், இந்த நாலில் பூண்டியை தவிர பாக்கி மூணுமே ட்ரெடிஷ்னல் வாட்டர் பாடிஸ். தேர் வாஸ் நீட் டு லுக் அட் அதர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். சென்னை இஸ் நாட் சோ டெபிசிட் இன் ரெயின்ஃபால். த டோட்டல் ரெயின்ஃபால் இஸ் மோர் தென் 1000 millimeters, விச் இஸ் நாட் அ ஸ்மால் ரெயின்ஃபால். வி டிசைடட் டு பிரிங் அ லெஜிஸ்லேஷன் டு மேக் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேண்டேட்ரி. Became really a people's movement. இப்போ பூமிக்கு வந்து ரெண்டு விதமாக தான் தண்ணி கிடைக்குது. ஒன்று பனி உருகி தண்ணி கிடைக்கும், ஃப்ரெஷ் வாட்டர். இன்னொன்று மழையிலேருந்து கிடைக்கும். ரெயின் வாட்டர் ஒன்று சாக்கடைக்கு போகக்கூடாது, தெருவுக்கு போகக்கூடாது. உங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே அதை ரீட்டைன் பண்ணணும். அவங்க பண்ண தப்பு என்னென்னா, இந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதை சிமெண்ட் போட்டுருவாங்க. போட்டுட்டு பெய்கிற எல்லா மழையும் தெருவுக்கு வந்துடும். தெருவில் அவன் என்ன பண்ணுறாங்க, கார்பரேஷன் எண்டு டு எண்ட் தார் போட்டுறாங்க. ஸோ பர்க்குலேட்டே ஆகாது சாயிலுக்குள்ள. 1995 இதுக்கு மேலே இவங்களை விடக்கூடாது, இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு தெருவாக போய் அந்த தெருவில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் போய் மழைநீரை சேமிங்கன்னு சொல்லி அந்த வாட்ச்மேன்கிட்ட கேட்பேன், யாரையாவது பார்க்கணும் இந்த வீட்டுக்குள்ளே. இப்படி இப்படி ஃபெல், நீ ஒரு ஒரு ஊடாக போய் எந்த காலத்தில் போய் மெட்ராஸில் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும்? இன்ஸ்டட் வீல் கிரியேட் அ மாடல் ஹவுஸ், லெட் இஸ் கால் இட் ட்ரெயின் சென்டர். Let people come and learn about it. மழை வந்து ரெண்டு இடத்துல தான் பெய்யும். ஒன்று வந்து மொட்டை மாடின்னு சொல்கிறோம், இல்லை ரூஃப் டாப்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா வீட்டை சுற்றி இருக்கிற இடம். இந்த மொட்டை மாடியில் பெய்கிற மழை தண்ணியை வந்து ரெண்டு பைப் மூலமாக தான் கீழே வருது. அதுக்கு முன்னாடி இந்த மொட்டை மாடியில் அழுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை இந்த பைப்பில், இது ஒரு டம்மி பைப் தான் இது, அந்த அழுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்பில் கலெக்ட் ஆகிடும். ஸோ தட் யூ ஹவ் ரிமூவ்ட் சம் டர்ட்டி வாட்டர். இது வந்து ரீசனபிளி குட் வாட்டர், ஃபில்டர்ட் வாட்டர். அது இந்த பைப் வழியாக கீழே வருது. இது என்ன பண்ணுறோம், கீழே ஒரு சம்பில் கலெக்ட் பண்ணுறோம்.
ஸோ தட் நீங்கள் உடனடி தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த சம்பில் கலெக்ட் பண்ணுற தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த சம்பு ஃபில்அப் ஆகி ஓவர் ஃப்ளோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு போய் ஒரு கிணத்துல, வீட்டில் ஒரு கிணறு இருந்துன்னு வச்சுங்க, அந்த கிணத்துல விட்டு கிரவுண்ட் வாட்டரையும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அதை உபயோகப்படுத்திப்போம். நம்ம மழைநீர் சேமிப்புக்கு எப்படி செய்கிறதுன்றதுக்கு இது ஒரு ஒர்க்கிங் மாடல். Slowly, slowly, we have encroached all the water bodies. We have filled up. There are still today several parts of the city which have what are called Lake View or Lake Bund Road. Okay, there's no lake nearby. And the quality of water in Chennai, in many parts of Chennai, is atrocious. It's 5,000 parts per million, TDS, total dissolved salts. As per the standards, it should be 500 or below. Because we have the interface. Fresh water is above, sea water is below. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஒரு 30 அடி வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் பாழம். அதுக்கு மேலே போர் போட்டிங்கன்னா உப்பு தண்ணி வந்துடும். ஸோ த ஓன்லி வே டு ஹேண்டில் திஸ் இஸ் பை டைல்யூட்டிங் இட் பை நேச்சுரல் ரெயின் வாட்டர் ஸோ தட் தட் 5,000 கம்ஸ் க்ளோஸ் டு 500. வி ஹவ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ வாட் டு வி டூ நவ்? ஐ பர்சனலி ஐம் நாட் அ வாட்டரி ஆஃப் டீசாலினேஷன். When you desalinate, 75% of the reject is brine, is consolidated salt. Where are you putting that? You're putting it back into the sea. And where is the sea taking it? It is bringing it back into the shore, because the wave action pushes it back towards the shore. So your entire shoreline is getting contaminated by brine, which will destroy the flora and fauna of the shoreline. See, a large majority of people have not understood what rainwater harvesting is all about. So what we are trying to do is create an awareness and create a pull for the system. So we decided that we would create that place. So anybody who has an idea in the area of water, they can come here and build a company or a product. We are making a start with a BTech program elective subject. Right, so that's the first step we are doing, and we are working with Anna University to ensure that such a course is made available to the student. So this course exclusively talks about rainwater harvesting, where the students will learn about the design of rainwater harvesting structures in an urban environment, for a rural area, for residential and others. If you have a flat, or if you want to buy a flat, or if you want to rent a flat, first question is, do we have water there? Do we have the luxury of water there? When in the middle of the 2015 floods, we have water that's 3-4 feet, we are flooded in that amount of water, and then one tanker comes to supply water. Yeah, so you that's know, it was what like, I was like it, looking it was at like a water, real eureka moment, said, what the hell are we doing? In the last couple of years, 40-50 apartment complexes on OMR, each ranging from 50 apartments or 1,000 apartments or 1,500 apartments. So imagine the amount of terrace, the amount of area that you can cover. If it's a nice drizzle, it's 20,000 liters. If it's a heavy drizzle, it's 40,000 liters. If it's a storm, it's almost a lakh of liters in every hour. அந்த 54 நாட்கள்ல பேர மழை நீரை நம்ம சேமிச்சாதான் பாக்கி இருக்கிற 300 நாட்கள் நம்ம தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்க முடியும். The future droughts are going to be more severe than the previous ones. இந்த 2019 நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்று கொடுத்துருக்கணும். அது கொடுத்து தான் தெரியல எனக்கு. This rain, if you disrupt it from a scientific perspective, you are going to be doomed. We owe more to our environment than just exploiting it mindlessly. ஆகாஷ் கங்கா ட்ரஸ்டினுடைய ஸ்லோகனே கேட்ச் ரெயின் இட்ஸ் ஃப்ரீ.